சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சங்கிகளுடைய அந்த கதறல் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதை கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் கூட அதை ஒரு பரிதாபகரமாகவும் இருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், குறிப்பாக இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் சங்கிகள் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு ஒப்பாரி ஓலமாகத்தான் இருந்தது. காரணம், நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இணைய பாசறை அதனுடைய வளர்ச்சி, அந்த அவர்களுடைய அந்த செயற்பாடுகளை வந்து சங்கிகளால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியாத நிலையில் ஒப்பாரி வைத்த அந்த ஒரு காணொளி கேட்பதற்கே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. சீமான் அவர்களுக்கு இன்னும் அப்படி இருக்கிறது, இந்த தம்பிமார்கள் ஏன் இப்படி சீமான் பின்னால் திரிகிறார்கள் என்ற ஒரு அவர்களுடைய அந்த ஆதங்கத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு கவலைக்கு உரிய இடமாகத்தான் இருக்கின்றது. எங்கு உண்மை இருக்கிறதோ அங்கு மக்கள் செல்வார்கள் என்பது இந்த சங்கிகளுக்கு தெரியவில்லை போல. அதனுடைய ரீச் வந்து பார்த்தோன்னா, அவனுங்க மற்ற நார்மல் ரீச் எல்லாம் வந்து 10,000 5,000 முக்கிட்டு போனாங்க. இவனை பத்தி ஒரு நியூஸ் போடும் போது மட்டும் அது வந்து பயங்கரமா ரீச் அதிகமாகுது. அது வந்து என்டிகேவுடைய அந்த சோசியல் மீடியா பலமா, இல்ல வந்து மக்கள் பொதுவாகவே அவன் மேல ஒரு என்ன, அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கேரக்டர் இருக்கிறான்ற ஒரு இதுவா தெரியல. பட் நீ நார்மலா எடுத்து பாருங்களேன், நீங்களே போய் எடுத்து பாருங்க. சீமானை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் அவனுங்க ட்வீட்டா போட்டானுங்கன்னா அதனுடைய ரீச்சும் நீங்க மத்த ட்வீட்டும் ரீச்சும் அவங்க ஐடியாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஜி. அதே மாதிரி போல் ஏதாவது வச்சானு சீமான் அவங்க போல் அதிகமா ஜெயிக்கும். நேத்தோட நியூஸ் அவன்ல ஏதோ வச்சிருக்கா, நாம் தமிழ் தான் அதிகம் பசண்டு அவனுங்க பஞ்சு அந்த மாதிரி இருக்கிறானுங்க. அதை நீங்களே பாக்கலாம். அதை கரெக்ட் பா, அது கரெக்டா தான். அதே மாதிரி ஒருத்தர் ரகுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு ட்விட்டர்ல, அவர் மூணு கட்சி வாணிக போல் சும்மா போட்டாரு. என்டிகே போலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டான். அதுக்கு அவர் கமெண்ட்ல கீழே என்ன பண்ணி அவரு அந்த பையனுக்கு ரீப்ளை பண்ணியிருந்தாருனா, என்டிகே போட்டா ஃபர்ஸ்ட் வந்துடும், அதனால நான் போடல அப்படின்ட்டு. அவனுங்க எல்லாம் இந்த ஆன்லைனு யூடியூப் பாக்குற குரூப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த யார் என்ன நியூஸ் போடுவான் என்டிகேவை பத்தி, அதுல போய் ஸ்கோர் பண்ணலாம், இப்படிதானே இருக்கிறானுங்க அவனுங்க. அவனுங்க ஒரு மாதிரி ஒரு பைத்தியங்கள்ன்றல்ல, ஒரு இந்த திமுக கூட கொத்தடிமைகள் கூட கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிடுவானுங்க. அவனுங்க எக்ஸாஸ்டே ஆக மாட்டானுங்க. அப்படி என்ன அந்த ஒரு பிணைப்பு இருக்குன்னு தெரியல சீமானுக்கும் அவங்களுக்கும், அப்படி என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் பவரையும் அனுபவிக்கல. திமுக காரணங்களாவது வந்து பவர் வரும், அவனால ஏதாவது சம்பாதிக்கலாம், கான்ட்ராக்ட் வரும், ஏதாவது வந்து கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா இந்த தம்பிகளுக்கு, என்டிகே தம்பிகளுக்கு சீமானால என்ன ஒண்ணு வரப்போத்தது, இவனுதான் டொனேஷன் பண்ணிட்டு வாங்கன்னு இருக்கானுங்க. அப்புறம் ஏன் அப்படி தீவிரமா இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல.